மல்ச்சிங் கொண்டு இவர் வந்து தக்காளி விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. களையை கண்ட்ரோல் பண்றதுக்காக மல்ச்சிங், சொட்டு நீரும் போட்டிருக்காரு. சீரான வளர்ச்சி வரதுக்காக ட்ரிப் இரிகேஷன் பண்ணியிருக்காரு. எவ்வளவு ஏக்கர்ல பண்ணியிருக்காங்க, என்ன பரப்புல பண்ணியிருக்காங்க, இப்ப எதுக்காக டாக்டர் பிளான்ட் வாரியர் வாங்கி பயன்படுத்தியிருக்காரு டாக்டர் விவசாயத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோமா. நான் ஒரு விவசாயி, தக்காளி விவசாயி செய்கிறேன். யூடியூப் சேனல்ல பார்த்தேன், நானோகிரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு முறை மருந்து வாங்கி அடித்தேன். அது லைட்டாக பச்சை கட்டுற மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பிளான்ட் வாரியர்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த அஸ்வினி பூச்சி வைரஸ் தெரு மாதிரி இருக்குது, அதனால் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். மல்சிங் போட்டுங்கன்னா களை கட்டுப்பாடு இருக்கும், இந்த மாதிரி நோய் தாக்கம் கொஞ்சம் கம்மி இருக்கும். சரி, பழம் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், பழம் வந்து சைனிங்காக இருக்கும். சரி, அதனால தான் இது போடுறேங்க.